நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 105 சங்கீதம் 41 வசனம் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று ஒரு கற்பாறையிலிருந்து வர்ற தண்ணீரை பாருங்க ஆராய் ஓடிட்டான் பல கிளைகளாக பிரிந்து ஒரு நதியாக மாறி ஒரு பெரிய நதியாய் பெருக்கெடுத்து போயிருக்கு பாருங்க அந்த தண்ணீர் நதியாய் ஓடியதான் அப்படின்னா அது அளவில்லாத ஆசீர்வாதம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அல்ல ஏதோ ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர் அல்ல அளந்து கொடுக்கிறவரும் அல்ல நமது தேவன் அளவில்லாமல் கொடுக்கிறவர் 20 லட்சம் மக்களை வந்து 40 வருஷம் வனாந்தரத்துல தினந்தோறும் மன்னாவ காடை கொடுத்து நடத்தினார்னா அவர் அளவில்லாமல் கொடுக்கிற தெய்வம் 5:2 மேனே வனாந்தரத்துல இருந்த 5000 பேருக்கு போஷித்து 12 கோடி எடுக்க செய்தார்னா நமது ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் கொடுக்கிற தெய்வம் நம்மை நிரப்புகிற தெய்வம் கர்த்த சொல்றார் இன்னைக்கு ஐயோ இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது எவ்வளவோ நான் பிரயாச போட்டோம் இந்த ஊர்ல ஒரு லேண்டை வாங்க முடியல ஒரு 3 சென்ட வாங்க முடியல வீட்டை கட்ட முடியல எவ்வளவு உழைச்சம் பிரயோஜனம் இல்லை ஆக எல்லாம் வீணாய் போகிறது எந்த விதமான ஆசீர்வாதத்துக்கு வெளிச்சமே இல்லைன்னு பாக்குறீங்களா நம்ம ஆண்டவரை விசுவாசிங்க நமது ஆண்டவர் யாருனா இப்படி தரித்திரத்தை இருக்கவர் விரும்பவில்லை ஒன்றுமில்லாமல் இருக்கவர் விரும்பவில்லை நமது ஆண்டவர் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்கள் குறுகி போவதில்லை நீங்கள் குன்றி போவதில்லை இடதுபுற வலதுபுற இடம் கொண்டு பெருகுவீர்கள் நமது ஆண்டவர் யாபேசின் தேவன் ஐயா நீ குன்றி போகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் வளரும்படி அழைக்கப்பட்டவர்கள் அமைக்கு குளிக்கு சரிந்து விடும்படி கொடுக்கிறவர் பாலாக்காமல் தலையாக்குகிற தெய்வம் கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம் சகல ஜாதிகள் உங்களை மேன்மையா வைப்பேன் சொன்ன தெய்வம் நீ தரித்திரமா இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல வியாதியோடு கிடந்து வேதனையோடு சாவதற்கு கர்த்தருக்கு பிரியம் அல்ல நீ பரிபூர்ண சுகத்தோடு இருப்பதே ஆண்டவருக்கு பிரியம் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உன்னை நிரப்பி நடத்துகிறவர் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு சொன்னார் சீமோனை பார்த்து சீமோனே உன் வலையை வலது பக்கம் போடு அப்படின்னார் இடது பக்கம் போட்டு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணு அகப்படாம இருக்கிறாங்கப்பா யோவான் 21 இப்ப கர்த்தர் சொல்றாரு வலது பக்கம் போடுப்பா திரளான மீன்களை 153 பெரிய மீன்களை பிடித்தார் அப்ப இந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட தூரம் அந்த படகு எவ்வளவு அகலமா அவ்வளவுதான் அவ்வளவு ஷார்ட் பாருங்க அதை போல கர்த்தர் நீங்க சொல்றாரு உங்களை பார்த்து உங்கள் ஆசீர்வாதம் வெகு தூரத்தில் இல்ல அருகிலே இருக்கிறது பல விஷயங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்பட வந்திருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா வலது பக்கத்துல வலையை போடுங்க உங்கள் அருகிலேயே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் குறைவில்லாமல் கொடுக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் இன்றைக்கே ஆசீர்வாதம் இன்றைக்கே சுகம் இன்றைக்கே சமாதானம் அது அருகிலே இருக்கிறது இன்றைக்கே இருக்கிறது Hallelujah! Hallelujah!